வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மக்காசோளத்தின் மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து சேரும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளவு சுவை அதிகமாக இந்த மக்காச்சோளத்தில் இருக்குதோ அதே போல் நார்சத்துக்களும் அதிகமாக இந்த சோளத்தில் இருக்குது. நார்சத்து அதிகமாக உள்ளதுனால மக்காச்சோளம் ஜீரணத்திற்கு ஏற்றதாக உள்ளது. வைட்டமின் சி, வைட்டமின் B12, ஃபோலிக் அமிலம் போன்றவை மக்காச்சோளத்தில் அதிக அளவு உள்ளது. கோதுமையில் உள்ள புரதத்தை விட மக்காச்சோளத்தில் புரதத்தின் அளவு அதிகமாக உள்ளது. மேலும் இதில் நார்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு நல்ல தீர்வாக உள்ளது. இது உடலில் உள்ள சர்க்கரையின் அளவு குறைக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளும் இதை தாராளமாக சாப்பிடலாம். இது உடலில் உள்ள தேவையற்ற உப்பை கரைத்து சிறுநீர் உற்பத்தியை அதிகரிக்கிறது. சோளத்தில் அதிக அளவு கார்போஹைட்ரேட் உள்ளது. இது உடலுக்கு தேவையான ஆற்றலை உடனடியாக தருகிறது. குழந்தைகள் சோளத்தை சாப்பிடுவதன் மூலம் அவர்கள் மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சியானது அதிகரிக்கின்றது. இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பினை நீக்குகிறது. மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி உடலிற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. இதில் உள்ள கலோரிகள் உடலின் எடையை கூட்ட பயன்படுகிறது. சோளத்தை தொடர்ந்து உண்பதனால் கண்பார்வை தேய்மானம் மற்றும் கல்லீரல் பாதிப்புகள் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இதில் உள்ள ஃபைபர் இரத்தத்தை சுத்தப்படுத்தி இதயத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. இதனால் இரத்தம் சுத்தமாகவும் கொழுப்பின்றியும் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் உள்ள மாவுசத்து மற்றும் புரத சத்து எலும்புகளை வலுப்படுத்துகின்றது. இதனால் மூட்டுவலி, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் சரி செய்யப்படுகிறது. மக்காசோளத்தில் தேவையான அளவு இரும்பு சத்து, காப்பர், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உள்ளது. இது உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது. இதில் உள்ள இரும்பு சத்து இரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கிறது. சோளமானது குறைந்த இரத்த அழுத்தத்தினை சரி செய்கிறது. இதனால் வாந்தி, மயக்கம், ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி சருமத்திற்கு நல்ல பொலிவை தருகிறது. கர்ப்பிணி பெண்கள் சோளத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் வயிற்றில் உள்ள குழந்தையின் மூளை வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் அதிகரிக்கின்றது. இதில் உள்ள அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வயதாகும் தன்மையை குறைக்கின்றது. மேலும் இது மூலம் சிறுகுடல் பிரச்சனைகளை சரி செய்கிறது. இதில் உள்ள ஒமேகா 3 வாதம், மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.